ஆஃப்டர் டெலிவரி ஒரு 6 மந்த்ஸ் அப்புறம் பார்த்தா கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி மாதிரியே வயிறு பெருசாக இருக்கும். ஏன் அவங்களுக்கு வந்து வயிறு பெருசாக இருக்குது குறைய மாட்டேங்குது? ப்ரெக்னன்சி அப்போது பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில் ஸ்ட்ரெச் ஆகிறது. இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசில்ஸ் தான் 6-pack மசில். ஸோ ப்ரெக்னன்சியில் பேபியை அகாமடேட் பண்ணுறதுக்கு நேச்சர் என்ன பண்ணுனா இந்த ரெக்டஸ் அப்டாமினஸ் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணும். அதுக்கு பேர் டைவேரிகேஷன் ஆஃப் ரெக்டை. பை டிஃபால்ட் எல்லா பெண்களுக்கும் ப்ரெக்னன்சியில் இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ ஆஃப்டர் டெலிவரி இந்த ஸ்ட்ரெச்சான மசில் நம்ம எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் நார்மல் பொசிஷனுக்கு வரும். இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒரு சில எக்ஸசைஸ். அதுக்கு தான் நம்ம போஸ்ட் பார்ட்டம் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெலிவரியான 6 weeks அப்புறம் வி நீட் டு ஸ்டார்ட் டூயிங் அப்டாமினல் எக்ஸசைசஸ். இதுக்கு உங்கள் டாக்டர், கைனகாலஜிஸ்ட் ஆர் ஃபிசியோதெரபிஸ்டோட ஹெல்ப் எடுத்துகிட்டு இந்த மசில்ஸ்க்கான எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டெலிவரிக்கு அப்போ இந்த போஸ்ட் பார்ட்டம் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலன்னா உங்கள் அப்டமன் ஷேப்புக்கு வராது அண்ட் ப்ரெக்னன்சி மாதிரியே வயிறு பெருசாகவே இருக்கும்.